மகாத்மா காந்தி இந்திய தேசத்தின் தந்தை என்பது நாம் எல்லோரும் அறிவோம் இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்காக அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்து ஆங்கிலேயரிடமிருந்து இந்திய நாட்டை மீட்டெடுத்து தன் உயிரையும் நீத்தவர் மகாத்மா காந்தி இவருக்கு இந்திய தேசத்தின் தந்தை என்ற பெயர் எப்படி கிடைத்தது என்பது உங்களுக்கு தெரியுமா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள்தான் மகாத்மா காந்தியை தேசத்தின் தந்தை என்று அழைத்த முதல் நபர் ஆவார் அதற்குப் பிறகுதான் சுதந்திர இந்தியாவின் பாராளுமன்றம் காந்திஜியை இந்திய தேசத்தின் தந்தையாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது பொதுவாக ஒரு சுதந்திர நாட்டின் முதல் ஜனாதிபதிக்குதான் தேசத்தின் தந்தை என்ற பட்டம் வழங்கப்படும் மகாத்மா காந்தியோ அத்தகைய பதவியை வகிக்கவில்லை அதற்காக அவர் இயங்கவும் இல்லை இந்தியாவை சுதந்திர நாடாக கட்டி எழுப்பியதில் காந்தியஜியின் பங்கு கண்டு சுபாஷ் சந்திரபோஸ் அத்தகைய பெயரை அவருக்கு வழங்கினார் ஆங்கிலேயர்களின் அடிமைத்தரத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கான முயற்சியில் அனைவரையும் ஒற்றுமையாக ஒன்று திரட்டி இந்தியர்களின் மத்தியில் தேசியவாத உணர்வை ஊட்டி அகிம்சை வழியில் போராட செய்து இந்தியா சுதந்திரம் அடைய முக்கிய பங்கு வகித்தவர் மகாத்மா காந்தி எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாத எளிமையான வாழ்க்கை முறையை கொண்டிருந்தவர் மகாத்மா காந்தி இதுவே மக்களுடன் அவர் நெருங்கி பழகுவதற்கு வழிவகுத்தது உயர்குடி குடும்பத்தில் பிறந்து நகர்ப்புற வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் மகாத்மா காந்திஜி கதர் உடுப்பையே அணிந்தார் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு கதர் வேட்டி கதர் துண்டு இதுதான் இவர் உடையாக ஆகி போனது மற்ற அரசியல் தலைவர்கள் போல் ஆங்கிலத்தில் பேசாமல் காந்திஜி எளிமையான இந்தி அல்லது குஜராத்தில் பேசினார் காந்திஜி ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல அனைத்து பாமர மக்களாலும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் பேசும் திறமையான தொடர்பாளர் ஆவார் காந்திஜி மக்களிடையே தேசிய உணர்வை பரப்புவதற்கு மற்றொரு காரணமாக அமைந்தது சத்தியாகிரக இயக்கத்தில் பெண்களை அவர் முன்னிலைப்படுத்தி ஈடுபடுத்தியதுதான் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் வரலாற்றில் சிறப்புமிக்க உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டனர் வெளிநாட்டு ஆடைகளை புறக்கணித்தனர் தனிநபர் ஒத்துழையாமை இயக்கம் ஆகியவற்றிலும் கலந்து கொண்டு மகாத்மா காந்திக்கு பெண்கள் முழு ஆதரவு அளித்தனர் தேசிய சுதந்திர போராட்டத்தில் இறங்குவதற்கு முன் மகாத்மா காந்திஜி ஒரு வருடம் முழுவதுமாக நாடு முழுவதும் பயணம் செய்து பொதுமக்களையும் தலைவர்களையும் சந்தித்து அவர்களது பிரச்சினை என்ன என்பதை புரிந்து கொண்டார் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்த மகாத்மா காந்திஜி மற்ற அரசியல் தலைவர்கள் போல் இல்லாமல் இவரது வழி தனி வழியாகவே இருந்தது இறுதியில் தன்னை சுட்டு படுகொலை செய்து வெறியனை கூட மன்னித்து தனது உயிரை விட்டார் காந்திஜி அதனால் இவருக்கு இந்திய தேசத்தின் தந்தை என்ற பட்டம் வழங்கப்பட்டது இவரை தவிர வேறு ஒருவருக்கும் இந்த பட்டம் பொருந்தாது என்பது மிக அல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க